ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஒரு குட்டி பிளாக். ஸோ அம்மா வீட்டில் காலையில் பார்த்திங்கன்னா சூப்பராக அம்மா கோலம்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும் வாசல். ஸோ அம்மா கோலம்லாம் போட்டு வச்சுட்டாங்க. இன்றைக்கி ஆடி பூரம், ஸோ கோயிலுக்கு போகிற வேலைலாம் இருக்குது. இன்றைக்கி வாரகியம்மன் கோயிலுக்கு தான் போகிறேன். ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த வீட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ நான் திருச்சி எப்போ வந்தாலும் அம்மா வீட்டுக்கு வந்தாலும் இந்த கோயிலுக்கு போயிடுவேன். மத்தியானம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியாச்சு. இன்றைக்கி வெஜிடேரியன் தான் நான் சாப்பிடுவேன். ஸோ அப்பாவுக்கு மட்டும் எக் ஆம்லேட் போட்டு வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் வந்து வாராகியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி உயர்கொண்டான் சிவன் டெம்பிள் வயலூர் ரோட்டில் இருக்குது. இப்போ கோயிலில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கறனால கொஞ்சம் அங்கங்கே பில்டிங் கம்பெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. நிறைய பசுமாடெல்லாம் வச்சுருப்பாங்க கோயிலில். ரொம்ப ரம்யமாக இருக்கும் கோயில், சூப்பராக இருக்கும். இங்கே வந்து மேலே வந்து ரொம்ப பழையங்காலத்து கோயிலுங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது முருகன் சன்னதி, வள்ளி தேவானையோடு இருப்பாங்க. அப்படி நம்ம ரைட்டில் ஒரு ஸ்டெப் ஏறி மேலே போனால் பிள்ளையார், அதுக்கப்புறம் மேலே வந்து சிவன் இருப்பாங்க. ரொம்ப பெரிய கோயில், பிரம்மாண்டமாக இருக்கும் கோயில். இங்கே தான் வாராகியம்மன் சன்னதியும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வாராகியம்மன் சன்னதி இங்கே தான் போக ஆரம்பித்தேன், திருச்சியில் கும்பிட ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்போ திருச்சி வந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்துடுவேன். ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். இங்கே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சுங்க, இன்ஜினியருக்கும் எங்களுக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு ஒர்க். அப்போ நான் தினைக்கும் இந்த அம்மனை வந்து வேண்டிட்டு காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து அம்மனுக்கு வந்து 108 போற்றி, வாராகியம்மன் போற்றி சொல்லி தினைக்கும் ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டு வேண்டிக்கிட்டேங்க. பிரச்சனையெல்லாம் அப்படியே வந்து பனி போல் விலகி போயிடுச்சு. கஷ்டமெல்லாம் நல்லபடியாக வீடும் கட்டி முடித்தோம். கட்டி முடிச்சுட்டு நான் என்ன வேண்டியிருந்தேன்னா, அம்மா நல்லபடியாக வீடு கட்டி முடிச்சிட்டோன்னு எங்கள் குடும்பத்தோடு வந்து உனக்கு நான் அர்ச்சனை அபிஷேகம் பண்ணி புடவை சாத்துறேன் அப்படின்னு வேண்டியிருந்தேன். ஸோ அடுத்த நாள் பால் காய்ச்சல் கிரகப்பிரவேசத்துக்காக அம்மனை நான் முன்னாள் நாள் வந்து அழைக்க வந்திருந்தேங்க. இது வந்து பூண விஷயம் நடந்ததை நான் சொல்கிறேன். ஸோ நான் முன்னாள் நாள் அழைக்க வந்திருந்தேன். அப்போ அம்மன்ட்டு வந்து, அம்மா நல்லபடியாக உன்னோட ஆசீர்வாதத்தில் நாங்கள் வீடு கட்டி முடிச்சிட்டோம், நீங்கள் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், குடும்பத்தோடு நாங்கள் வந்து உங்களை நாளைக்கு கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு வந்து உங்களை பார்ப்போம், நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேங்க. கரெக்டாக அங்கே ரெண்டே ரெண்டு லேடிஸ் உட்காந்துருந்தாங்க பக்கத்தில். அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னொரு லேடிக்கிட்ட சொல்கிறாங்க, நீ போய் நல்லபடியாக பாலை காய்ச்சு, நான் பின்னாடியே வரேன், எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து நம்ம கும்பிடுற தெய்வம் வந்து நமக்கு நேராக வந்து பதில் சொல்லும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி யார் ரூபத்தினாலும், அதுவும் கடவுள் சன்னதி அம்மனுக்கு முன்னாடி உட்காந்து, வாராகியம்மனுக்கு முன்னாடி உட்காந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நான் என்ன விஷயத்துக்காக வேண்ட போகிறனோ அதே அவங்களும் சொல்கிறாங்க. பெரும் நீ நல்லபடியாக போய் பால் காய்ச்சி, நான் வரேன் பின்னாடியே அப்படின்னு அந்த அம்மா இன்னொரு அம்மாட்ட சொல்கிறாங்க. இது அப்படியே எப்படி இருந்துச்சுன்னா, அம்மன் வந்து நீ போய் பாலை காய்ச்சி, நான் உங்கள் வீட்டுக்கு பின்னாடியே வரேன் அப்படின்னு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த நேரம் அப்படியே உடம்பி செலுத்து போச்சு. அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மனுங்க. நம்ம மனசார வேண்டணும்னா கண்டிப்பாக அம்மா செஞ்சு கொடுப்பா நம்மளுக்கு. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் அம்மனுக்கு ஏதாவது விஷயத்த வேண்டிக்கிட்டு அவங்களை நைவேத்தியம் பண்ணி நான் வேண்டிக்கிட்டே வந்தேன். கஷ்டமெல்லாம் பனி போல் விலகிருச்சு. அப்படியே சக்தி வாய்ந்த தெய்வம். நிறைய பேர் வந்து, நான் அம்மன் வாராகியம்மன் கோயில் பற்றி போட்டிருந்தா கேட்குறீங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னு. உங்களுக்காக தான் திருப்பி சொல்கிறேன், உயர்கொண்டான் சிவன் டெம்பிளில் சன்னதி இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம், வந்து பாருங்கள்.